ஹாய், வெல்கம் டு தெக்கத்தி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் மாலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாதாம் மாலை செய்கிறதுக்கு பாதாம் பருப்பு வந்து 2 hours வந்து ஊற வச்சு எடுத்துக்காங்க. அப்படியே வந்து நம்ம கோர்க்கிறதுக்கு ஆகாது, ஊற வச்சா தான் கோர்க்கிறதுக்கு ஆகும். அதனால் பாதாம் பருப்பை நான் 2 hours ஊற வச்சு எடுத்துருக்கேன். பராசக்தி நூல், எல்லோரும் கேட்குறீங்க பராசக்தி நூல்னு, அதை காமிங்க காமிங்கன்னு தான். பராசக்தி நூல் பார்த்துக்காங்க, இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் நீங்கள் பராசக்தி நூல்னு கேட்டாவே கொடுப்பாங்க. இதை வாங்கிக்காங்க. ஊசியில் நூலை கோர்த்துட்டு பாதாம் பருப்பை நீங்கள் ஊற வைக்காமல் கோர்த்தீங்கன்னா உடஞ்சி உடஞ்சி போகும், கோர்க்கிறதுக்கு ஆகாது. இப்படி கோர்த்துக்காங்க. இந்த நுனி சைடு கோர்க்கணும். நுனி சைடு கோர்க்கணும். இதை கோர்த்துட்டு நீங்கள் அப்படியே மாலை தொடுக்கிறனாலும் தொடுக்கலாம், இல்லைன்னா இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டால் காஞ்சிரும், அப்படியே நீங்கள் மாலையை தொடுத்துக்கலாம். இது கோர்த்து முடிச்சுக்காங்க. கோர்த்து முடிச்சுட்டு கட் பண்ணிக்காங்க. கோர்த்துட்டேன். எத்தனை சாரம் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனை சாரம் கோர்த்துக்காங்க. பராசக்தி நூல் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. பராசக்தி நூல் இல்லைன்னா எம்ப்ராய்டிங் நூலே நீங்கள் வாங்கிக்காங்க. எம்ப்ராய்டிங் நூல்லே போடுங்க, அது நல்லா திக்காக தான் இருக்கும். அது எம்ப்ராய்டிங் நூலே வாங்கிக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிடைக்கிறவங்க இதை வாங்க, கிடைக்காதவங்க அதை வாங்கிக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் நல்லா தான் வரும், நல்லா திக்காக தான் இருக்கும். அந்த நூலும் திக்காக தான் இருக்கும். இதை வந்து கோர்த்து முடிச்சப்புறம் ஒரு 2 hours நல்லா காய போட்டுருங்க. காய போட்டுட்டால் உங்களுக்கு சுற்றுறதுக்கு நல்லா வரும், இந்த ஈரத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஒரு 2 hours காய போட்டுருங்க. நல்லா காஞ்சிட்டால் உங்களுக்கு சுற்றுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாதாமெலாம் இப்படி கோர்த்து வச்சுக்காங்க. உங்களுக்கு எத்தனை சரம் தேவைப்படுதோ அத்தனை சரம் கோர்த்து வச்சுக்காங்க. இப்போ நான் ஒரு சைடு வந்து தொடுத்துருக்கேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், ஒரு சைடு தொடுத்துட்டேன். இன்னொரு சைடு தொடுக்கிறதுக்காக சணலை வந்து உங்களுக்கு எத்தனை சரம் வேணுமோ அத்தனை சரம் எடுத்துக்காங்க. நான் வந்து ரொம்ப இது வந்து அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கிறனால 8 சரம் தான் எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்காங்க. நான் 8 சரம் எடுத்திருக்கேன். அதுக்கே இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள், பெருசாக வந்திருக்குல்ல. வாங்க தொடுக்கலாம் பார்க்கலாம். பாதாம் வந்து அடர்த்தி ஜாஸ்தி இருக்கிறனால நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த மேலே நம்ம அந்த பெல் வைப்போம்ல அந்த இடத்துல வந்து இந்த பூவை வந்து ஃபஸ்ட்டே நம்ம கோர்த்துக்கலாம். ஏன்னா சுத்தும் போது வந்து அதை வெளியே வர ஆரம்பிக்கும், இது இருந்தால் தடுத்து நிறுத்திக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே இதை கொஞ்சம் கோர்த்துக்காங்க. அடர்த்தி ஜாஸ்தி, பாதாம் வந்து அடர்த்தி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்படியே சுற்றிட்டு வாங்க. இந்த பாதாம் வந்து நழுவும், அதுக்கு தான் இந்த பூவை வந்து ஃபஸ்ட்டே நாம் கோர்த்துக்கணும். சுற்றுறதுக்கு ஈஸியாக தான் தோணும், ஆனால் இது ஈஸி இல்லை. பார்த்து நிதானமாக சுற்றணும். இதையும் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்.
நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் கேப் விழுகாது கோர்த்துட்டு இந்த மாதிரி கோர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரத்துல நீங்க மாலை தொடுத்துருங்க ரொம்ப காஞ்சிட்ட உடைய ஆரம்பிக்கும் பாதாம் வந்து உடைய ஆரம்பிக்கும் ரொம்ப காய விடாதீங்க நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க அப்பதான் வந்து கேப்பே இருக்காம பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா பிரஸ் பண்ணி விட்டுங்க பிரஸ் பண்ணிட்டு சுத்துங்க அழகா இருக்கலாம் உங்களால எவ்வளவு பிரஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு பிரஸ் பண்ணுங்க அப்பதான் கேப் விழுகாம பார்க்க ரொம்ப அழகா தெரியும் மாலை ரெண்டும் ஒரே அளவா இருக்கானு வச்சு பாருங்க ஒரே அளவா இருந்தா சுத்தி முடிச்சு போட்டுருங்க முடிச்சு போட்ட பிறகு இந்த கிரீன் கலர் பூவை உள்ள நுழைச்சிருங்க அடுத்து ரெட் அடுத்து கிரீன் நுழைச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்தது எடுத்து ஜாயின் பண்ணுங்க இப்படி நல்லா தள்ளி விட்டு ப்ரெஸ் பண்ணி இப்படியே சுத்திட்டு வாங்க சுத்தி முடிச்சிட்டு முடிச்சு போட்டுக்காங்க முடிச்சு போட்டுட்டு இன்னொரு பூ செஞ்சு அதையும் இதில் கோர்த்துருங்க கோர்த்துட்டு
எக்ஸ்ட்ரா இருக்கிற சணலை கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் இதையும் ரெண்டையுமே ஜாயின் பண்ணணும். ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஊசியில் நூலை கோர்த்துட்டு நல்லா இழுத்து நூலை நல்லா இழுத்து ஜாயின் பண்ணிருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த பாசி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஊசியில் நூலை கோர்த்துட்டு இந்த பெரிய சைஸ் மணி வாங்கிக்காங்க. வாங்கிட்டு அதை கோர்த்துக்காங்க நூலில். கோர்த்துட்டு வச்சு பாருங்க. வச்சு பாருங்க அளவா இருக்கான்னு. அளவாக இருந்துச்சுன்னா அப்படியே முடிச்சு போட்டுருங்க அவ்வளோதான். முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இங்கேயும் மணியை கோர்த்துக்காங்க. இதே மாதிரி மணி இதே மாதிரி இந்த இடத்துலையும் கோர்த்துக்காங்க. கோர்த்துட்டு இந்த இந்த பெல்லு இந்த பெல் சைஸ் மணியை வாங்கி இந்த இடத்துல வச்சு தச்சுக்காங்க. ஏலக்காய் மாலைக்கு செஞ்சோம்ல அதே சேம் மெத்தடில் தான் செஞ்சுக்காங்க. அடுத்து கீழே குஞ்சம் ரெடி பண்ணலாம். இப்போ மாலை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு நாலு சின்ன மணி, அதை விட சின்ன மணி ஒன்று, அப்புறம் பெரிய மணி நாலு எடுத்துக்காங்க. இப்போ எப்படி கோர்க்கலாம்னு பார்க்கலாம். முதல் இந்த நாலு சின்ன மணியை கோர்த்துக்காங்க.
கோர்த்துட்டு அடுத்து பெரிய மணியை கோர்த்துக்காங்க அதுக்கு அடுத்து சின்ன மணி குட்டி மணி இருக்குமோ அதையும் கோர்த்துக்காங்க கோர்த்துட்டு முடிச்சு போடுறங்க सिसर एट मरन कई मुड़च पटे कट पड़ी विटर कट पड़े अॉन बनना जॉन पड़े मेरी पांग अलम अलमक पू वा रे पूछ सवप्लें पचल वा अद பாதாம வந்து ஒரு 10 பாதாம வந்து இப்படி கோர்த்துக்காங்க இப்படி கோர்த்து வச்சுக்காங்க ஒரு ரெண்டோ மூணோ உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை கோர்த்து வச்சுக்காங்க மூணு இது செஞ்சு வச்சுக்காங்க பால் செஞ்சு வச்சிட்டு இப்படி கோர்த்துக்காங்க இந்த மாதிரி கோர்த்துக்காங்க இது வராது இந்த மாதிரி கோர்த்துக்கங்க இப்போ ரெட்டியும் கோர்த்துட்டேன் அதே மாதிரி இந்த நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல இந்த மணி ரெண்டு மணியையும் இதல கோர்த்துக்கங்க அடுத்த மணியையும் அதே மாதிரி கோர்த்துக்கங்க பச்சை கலர் அதுக்கு அடுத்து பாதாம் பாதாம் ரிங் குள்ள அடுத்து レッド கலர் இப்படி கோர்த்துக்காங்க கோர்த்துட்டு இதையும் இந்த இந்த மணியையும் அதே மாதிரி கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி கோர்த்துக்காங்க இது நழுவாது இந்த பாதாம் நழுவாது ஏன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் கிரீப் இருக்கு நழுவாது அதனால அப்படியே இத வந்து அப்படியே கொண்டு போய் இங்க ஜாயின் பண்ணிருங்க जॉन पड़ी जॉन पड़ी मुड़च पटर ना टटा मुड़च ना टटा रे मुड़च पटें अलग इलगान बदाम बदाम मल रेडी आज अलग ना और इन वे वो मरटे इपड़ी से बदाम मल इपड़ी से सूमा और डेमो मट काम करें இப்படி நீங்க பூவ வந்து கோர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 10 உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ரவுண்ட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க செஞ்சு வெச்சுக்கங்க எல்லாமே ஒரே அளவுல இருக்கணும் இப்போ 10 நீங்க பாதாம் எடுத்தீங்களா எல்லா ரிங்குமே 10 தான் இருக்கணும் எடுத்துட்டு இப்படி நீங்க இப்படியும் கோர்த்துக்கலாம் இதுவும் நல்லா தான் இருக்கும் இது ஈஸியான மெத்தட் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் நீங்க ஆனா எல்லாமே ஒரே அளவா இருக்கணும் 10 பாதாம் எடுத்தீங்கனா 10 பாதாம் தான் இருக்கணும் எல்லா ரிங்லயுமே 10 பாதாம் தான் இருக்கணும் 8 எடுத்தீங்கனா 8 எத்தனை நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அடர்த்தி தடிமனா தடிமனா உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே நீங்க செய்யலாம் இது ரொம்ப ஈஸி மெத்தட் ஃபர்ஸ்ட் கத்துக்குறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது வந்து நீங்க நல்லா காஞ்ச பரவும் கூட நீங்க அதாவது ரிங் ரிங் ரெடி பண்ணி நீங்க வச்சிட்டு நல்லா காஞ்ச பரவும் கூட நீங்க செஞ்சுக்கலாம் பாதாம் நல்லா காஞ்ச பரவும் கூட நீங்க செஞ்சுக்கலாம் பாருங்க அழகா இருக்குல ரொம்ப நல்லா வந்திருக்குல இது மாதிரியே தான் இருக்கு இதுவும் நல்லா இருக்குல நல்லா இருக்குல இந்த மெத்தட்லயும் நான் செய்யிறதுக்கு ஒரு வீடியோ நான் கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன் ரொம்ப நல்லா இருக்குல இது இந்தவேவும் நல்லா தான் இருக்கும் செஞ்சு பாருங்க நீங்களும் இப்போ அழகான பாதாம் மாலை ரெடி ஆயிருச்சு நீங்க விரும்பினா இந்த மாதிரி பாசியை வந்து இப்படி டெக்கரேட் பண்ணலாம் இது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இப்படி செஞ்சுக்கோங்க அதுவும் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் நீங்க கேட்ட பாதாம் மாலையை நான் இன்னைக்கு செஞ்சு போட்டுருக்கேன்
இந்த பாதாம் மலை செய்கிறதுக்கு எனக்கு 400 கிராம் பாதாம் மலை பாதாம் பருப்பு தேவைப்பட்டது 400 கிராம் தேவைப்பட்டது இது 1/2 அடி மலை தான் இதுக்கு எனக்கு 400 கிராம் தேவைப்பட்டது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள் இது நான் வீட்டில் இருக்கிற சாய்பாபா சீரடி சாய்பாபாக்காக தான் இது ரெடி பண்ணேன் நான் உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு தேவைப்படுது அந்தளவுக்கு செஞ்சு பாருங்கள் நான் செய்கிறதுனால இந்த பாதாம் மாலை செய்கிறதுக்கு எனக்கு 500 ரூபீஸ் தான் ஆச்சு இது நீங்கள் அதாவது செய்கிறதுக்கு மட்டும் 500 ரூபீஸ் ஆச்சு இது நான் சேல் பண்ணால் இது 1500 2000 இந்த மாதிரி சேல் பண்ணலாம் இதே நீங்கள் கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா 3000 4000 கூட சொல்லுவாங்க நீங்களே செஞ்சால் உங்களுக்கு அந்த காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்